துரியோதனன் தனி ஆளாகிவிட்டான். தன் தவற்றை உணர்ந்து அவன் வடக்கு பகுதியை நோக்கி ஓடினான். அவன் துவாய்ப்புனியா என்ற ஏரியை அடைந்தான். அந்த ஏரியிலேயே ஒளிந்து கொள்ள முடிவெடுக்கின்றான். அவன் தண்ணீரில் அமைதியாக இருக்கச் செய்து அதனுள் சென்றான். அதற்குள் கிருபாச்சாரியார், கீர்த்திவர்மா, அஸ்வத்தமா துரியோதனனை தேடுகிறார்கள். முடிவில் அவன் மறைந்த இடம் தெரிய வருகிறது. அந்த இடத்திற்கு வருகிறார்கள். எழுந்து வாருங்கள் அரசே, பாண்டவர்களோடு போரிட்டு அவர்களை வெல்வோம், இல்லையேல் வீர மரணம் அடைவோம். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருப்பதற்கு. ஆனால் நான் சோர்ந்து களைப்பாக இருக்கிறேன். வீரர்களும் ஓய்வெடுக்கட்டும், நாம் நாளை போரிடலாம். இதை கேட்டு அஸ்வத்தாமாவும் மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் சென்ற பின் இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த வேடர்கள் பீமனிடம் விஷயத்தை கூறினார்கள். துரியோதனா, எங்கே உனது ஆணவம், எங்கே உனது வீரம்? எழுந்து வா, ஒரு சத்திரியனை போல் போரிடு. துரியோதனன் தண்ணீரின் அடியிலிருந்து பதில் கூறுகின்றான். பயத்தினாலோ வேதனையாலோ நான் தண்ணீருக்கு அடியில் இல்லை. இப்போது நான் களைப்பாக இருக்கிறேன். உங்கள் வீரர்களும் ஓய்வெடுக்கட்டும், நாம் நாளை போரிடலாம். உண்மையான வீரன் ஓய்வெடுப்பது போர் முடிந்த பிறகுதான். வெளியே வந்து போரிட்டு எங்களை தோல்வியடைய செய்து ஆட்சி செய். இல்லாவிட்டால் மாவீரர்களைப் போல் வீரமரணம் அடை. போர்க்கருவிகள் இல்லாமல் போராடுவது போருக்கு நியாயமானதல்ல. நான் யாராவது ஒருவரோடு மட்டும் சண்டை போடுகிறேன். உன் எண்ணத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களில் யாராவது ஒருவரிடம் போரிடு, மற்றவர்கள் பார்வையாளராக இருக்கின்றோம். வா, உனது வீரத்தை பார்ப்போம். மற்ற பாண்டவர்கள் சிரித்தார்கள். அப்பொழுது துரியோதனன் கையில் ஒரு தண்டாயுதத்துடன் வெளியே வருகின்றான். அந்த சவாலை பீமன் எதிர்கொள்வதாக முடிவு செய்தான். கோபமுற்ற இரண்டு யானைகளைப் போல துரியோதனனும் பீமனும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். பாண்டவர்கள் அனைவரும் அந்த களத்தில் சுற்றி நின்றார்கள். யுத்தம் ஆரம்பமானது. அது மிகப்பெரிய யுத்தமாக மாறியது. அவர்கள் நீதி முறைப்படி மரியாதையுடன் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். துரியோதனன் காற்றில் குதித்து தந்திர வேலைகளை செய்தான். காற்றில் மிதந்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் கீழே தள்ளிக்கொண்டு சண்டையிட்டனர். அப்பொழுது கிருஷ்ணர் அடையாள செய்கையை செய்து பீமனுக்கு புரிய வைக்கின்றார். பீமனும் அதை புரிந்து கொண்டு தக்க சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். மீண்டும் துரியோதனன் மேலே குதித்தான். பீமன் வேகமாக துரியோதனனின் தொடைகளிலே ஒரு அடியடித்தான். துரியோதனன் தடுமாறி கீழே விழுந்தான். அவன் தொடைகள் கிழிக்கப்பட்டிருந்தது. பீமன் தன் கால்களை துரியோதனனின் தலையில் மீது வைத்து நசுக்கினான். அப்பொழுது தர்மபுத்திரர் தடுத்து, போதும் பீமா, உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிவிட்டாய். அவன் உன் சகோதரன் தானே, அவனை விட்டுவிடு. வெற்றியடைந்த பாண்டவர்கள் திரும்பினார்கள். அவர்கள் தங்கள் கூடாரத்தை அடைந்தபொழுது கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் தேரை விட்டு கீழே இறங்கும்படி கூறுகிறார். அர்ஜுனன் கீழே இறங்கிய அடுத்த வினாடியே தேர் வெடித்து சிதறி எரிகிறது. போர் நடந்து கொண்டிருக்கும் நேரம் ஏராளமான ஆயுதங்கள் அர்ஜுனனை நோக்கி வந்தன. ஆனால் அவைகளெல்லாம் முதலில் தேரில்தான் பாய்ந்தது. அதனால்தான் போர் முடிந்த பிறகு தேர் எரிகிறது என்று கிருஷ்ணர் விளக்கமளிக்கின்றார்.